வாங்க மேடம், என்ன சாப்பிடுறீங்க? இப்ப சாப்பிடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா, கொஞ்சம் ஸ்வீட்டும் காரமும் பேக் பண்ணி கொடுமா. சரி சொல்லுங்க, என்னென்ன வேணும்? அரை கிலோ மிச்சரு, அரை கிலோ காரா பூந்தி, அரை கிலோ மைசூர் பாக்கு, அப்புறம் எல்லா ஸ்வீட்டையும் கலந்த மாதிரி ஒரு ஒரு கிலோ கொடு. அவ்வளவுதானா, இல்ல வேற எதுவும் வேணுமா மேடம்? போதும் போதும், அந்த மாப்பிள்ளைக்கு இதுவே அதிகம் தான். கொஞ்சம் சீக்கிரமா கொடுமா, வீட்டுல வேற விசேஷம் இருக்கு, நேரமாச்சு. ஏ மனுஷா, நீ என்ன கிளம்பலையா? கைலியோடய உட்கார்ந்துருக்க. எங்க கிளம்ப சொல்றேன்? நான் தான் கோயில இருந்து வந்தோனே சொன்னேன், சாயங்காலம் பாபுக்கு பொண்ணு பார்க்க போறோம், ரெடியா கிளம்பி இருங்கன்னு. அதான் ஏற்கனவே பார்த்து பேசிட்டு வந்துட்டீங்கல்ல, அப்புறம் என்ன எதுக்கு கூப்பிடுறீங்க? நீங்களே பார்த்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இங்க பாரு மனுஷா, கிளம்புற நேரத்துல சண்டைக்கு நிக்காத, ஒழுங்கா கிளம்பி வா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்களே முடிவு பண்ணீங்கல்ல, நீங்களே பாத்துக்கோங்க. என்னைய கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். சும்மா முடிவு பண்ணிட்டோம் முடிவு பண்ணிட்டோம்னு சொல்றீங்க, அப்படி என்னத்த நாங்க முடிவு பண்ணோம்? ஏதோ கோயிலுக்கு போனோம், ஒரு பொண்ணை பார்த்தா இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால பேசினா. அந்த பொண்ணு என்ன எப்படி ஏதுன்னு எதுவுமே தெரியாது, அதுக்குதான் வா போய் பேசலான்னு ரொம்பதான் ஓவரா பண்ற. ஏமா, அவர் வரலன்னா வீட்லயே இருக்கட்டும், நீ வாமா நம்ம போவோம். இங்க பாரு மனுஷா, உங்ககிட்ட கடைசியா கேக்குறேன், வர்றியா வரலையா? நான் தான் அப்பவே தெல்ல தெளிவா வரலன்னு சொல்லிட்டேன்ல, ஒரு தடவை சொன்னா உனக்கு காது கேட்காதா? நீங்க வரலன்னா இந்த கல்யாணம் நடக்காதா? இந்த கல்யாணத்தை எப்படி ஜாம் ஜாம்னு நடத்தி காட்டுறேன்னு பாருங்க. டேய் வாடா, நீ அம்மா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். போவோம். ஒழுங்கா ஓடி போயிரு எட்டி, ஒரு வத விட்டேன் இந்தியா தாண்டி பாகிஸ்தான்ல போய் உளுந்து கிடப்பேன். எட்டியே என்னடியே, அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என்ன கலாய்க்கிறீங்கள? உங்க அம்மாவும் அதான் சொல்றாங்க, நீனும் அதையே சொல்ற. அப்படி சொல்லுடி பூமாரி. உங்களுக்கு எல்லாம் என் பாட்டோட அருமை இப்ப புரியாது, நான் போனதுக்கு அப்புறம் தான் புரியும். என்ன
சமந்தி உள்ள வரலாமா? ஐயோ சமந்தி, வாங்க சமந்தி, வாங்க மாப்பிள்ள, உள்ள வந்து உட்காருங்க. நீங்க வரதுக்கு இன்னும் நேரம் ஆகும்னு பார்த்தேன், என்ன அதுக்குள்ளயே வந்துட்டீங்க? இல்ல சமந்தி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளயும் பேசிட்டு பாக்கு வத்தலைய மாத்திட்டா இன்னொரு நாள் வந்து பூ வச்சுக்கலாம்ல. நீங்க சொல்றதும் சரிதான் சமந்தி, கொஞ்சம் பொறுங்க, உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிங்க சமந்தி, ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையாவே எடுத்துட்டு வாங்க. ஏமா பொண்ணு எங்கன்னு கேளுமா? சமந்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க சமந்தி, வேற ஏதாவது வேணுமா? இல்ல சமந்தி, என் பையன் பொண்ண பாக்கணும்னு ஆசைப்படுறான். மாப்பிள்ள, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பொண்ணு உங்க கூடவே தான் இருக்க போறா. பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா, அவசரப்படாதீங்க, பொறுங்க பொறுங்க, இந்த வந்துருவா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துட்டாங்க. இந்த லட்சுமி சுபின் இன்னும் ஆலயே காணுமே, எங்க போனாலுங்கன்னு தெரியலையே. சரி, இந்த சுபின் பயலுக்கு ஒரு போனு பண்ணி பாப்போம். நெட்டவெளி கிளம்பிட்டியாடி? நம்ம நெட்டவெளியா இது? இந்த புடவையில உன்ன பாக்குறப்ப என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. சரி சரி, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, நீ ரெடியாயிரு, நான் காப்பி போட்டு குடுத்துட்டு உன கூப்பிடுறேன். சுபினுக்கு தாண்டி இந்த லட்சுமிய சுபின் இன்னும் ஆலயே காணும், எங்க போனாலும் தெரியல. என்னாச்சு பத்ரலேக்கா, லட்சுமியும் சுபினும் வந்துட்டாங்களா? அவங்க ரெண்டு பேரும் வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்களாண்டி, நான் போய் காப்பிய போடுறேன். பத்ரலேக்கா, லட்சுமி உன்னைய தாண்டி காணும் காணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நல்ல வேலை வந்துட்டேன். நான் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியா? நீங்க சொன்னதெல்லாம் ஒண்ணு விடாம கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன் பத்ரலேக்கா. சரி, இதோ டீயும் போட்டாச்சு, நான் டீ எடுத்துட்டு வரேன், நீ போய் நெட்டவெளிய கூட்டிட்டு வா. எனக்கும் பிடிச்ச மாதிரிதான். தப்பா எடுத்துக்காதீங்க, அது வேற ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல இருந்து எங்க வீட்லயே வளர்ந்துட்டால அதான் அப்படி சொல்றா. சேச்சே, நாங்க ஒண்ணு தப்பாலாம் நினைக்கல, இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் சமந்தி, பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, அவளுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான். அதுக்காக அவளை வெறுங்கலத்தோட அனுப்பிட மாட்டோம். அவங்க அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு என்ன செய்யணுமோ என்னால முடிஞ்சதை நான் செஞ்சு அனுப்புவேன். சேச்சே, நாங்க எதுவும் எதிர்பார்க்கல, பொண்ணு நீங்க கட்டின புடவையோட அனுப்புனா கூட எங்களுக்கு ஓகே தான். பொண்ணுக்கு பாட தெரியுமா? இல்லை, சும்மா இருடா, எங்க நெட்டவெளி அதெல்லாம் சூப்பரா பாடுவா. ஒரு நல்ல பாட்டா பாடுமா கேப்போம். ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா மாமா, சேல 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 கட்டினா குறு குறு குறுன்னு பாப்பாங்க, குட்ட குட்ட கவுனு போட்டா குறுக்காம இருக்கா பாப்பாங்க, சேல பிளவுஸோ சின்ன கவுனோ ட்ரெஸ்ல ஒண்ணும் இல்லங்க, ஆசை வந்தா சுத்தி சுத்தி. போதுமா, போதும் போதும், பொண்ணுக்கு நல்ல சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியலனாலும் பரவாயில்ல, நான் நல்லா சமைப்பேன். அதுக்காக தினமும் நீயே சமைச்சிட்டு சமய கட்டிலே உட்கார்ந்திருக்க போறியா? அதுக்கு இல்லம்மா, நீ கொஞ்ச நேரம் வாய மூடு, எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன். அது வேற ஒண்ணும் இல்ல, என் பையன் ஹாஸ்டல்ல தங்கி படிச்சானா, அது அப்படியே பசங்க கூட சேர்ந்து கத்துக்கிட்டான். என் பையன் நல்லா சமைப்பான் தான், ஏதோ ஒத்தாச பண்ணலாம், அதுக்காக பொழுதனைக்கு அவனே சமைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? எம்மடி நெட்டவெளி, கல்யாணத்துக்குள்ள சீக்கிரம் சமைக்க கத்துக்கோமா. உன் புருஷனுக்கு சமைக்கிறத விட சாப்பிடுறதுதான் ரொம்ப பிடிக்கும். சரிங்க, அத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிங்க சமந்தி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சீக்கிரமே ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணுக்கு வந்து பொட்டு பூ வச்சுட்டு போயிடுறோம். சரிங்க சமந்தி, நானும் கேட்போம் நினைச்சேன், கேட்டா நீங்க எதுவும் தப்பா நினைச்சிட்டீங்களோ தான் கேட்கல.
வீட்டுலதான் இருக்காரு. அவரை கேட்காம நாங்க பேசி முடிச்சிட்டோம்னு அவருக்கு கோபம். வேற ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவாரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சம்பந்தி. சரிங்க சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? ஏமா சும்மா சும்மா கிளம்புறேன்னு கிளம்புறதுலயே இருக்காதுமா, நான் நெட்டவெளி கூட கொஞ்சம் பேசணுமா. சம்பந்தி தப்பா எடுத்துக்காதீங்க, என் பையன் பொண்ணு கிட்ட கொஞ்சம் பேசணுமா. இதுல என்ன இருக்கு சம்பந்தி, தாராளமா பேசட்டும். எட்டி நெட்டவெளி மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் நீ என்ன பேசணுமோ பேசிட்டு வாடி. சரிங்க பத்ராளி அக்கா. மாப்பிள்ள நீங்க போய் பேசிட்டு வாங்க. ஜோடு மக்களே, இதோட அடுத்த பாட்டு அடுத்த எபிசோட்ல பாப்போம். ஜோடு வாங்க மக்களே, நமக்கு யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணாங்கன்னு பாப்போம். அருந்ததி, ஸ்ரீகுமரன், லக்ஷயா, ஜாஸ்மின், ரித்விஷா, தீப்சிகா, மித்ரா, விசாலினி, விஷா, ஜெரோ, தரீரா, சரண்யா, சரண், ரமேஷ் யாதவ், பர்வின், பானு, ஹேமாஸ்ரீ, செல்வராணி, மதுரிதிகா, வி சுபாஷ், பிரணவ், ஸ்ரீவேல். இன்னைக்குதான் கிவ்அவேயோட லாஸ்ட் க்வெஸ்டின். இந்த வீடியோ பத்தி யார் நல்ல பெஸ்டா கமெண்ட் பண்றாங்களோ அவங்கதான் கிவ்அவேயோட வின்னர். இதுவரைக்கும் நம்ம கிவ்அவேல கேட்டிருந்த 4 க்வெஸ்டினோட ஆன்சர் பிளஸ் கன்னியாகுமரி கார்ட்டூன் கிரியேட்டர் பொம்மை படம் ரெண்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி அதோட ஸ்கிரீன்ஷாட் அப்புறம் இந்த ரெண்டு சேனலையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 10 பேருக்கு ஷேர் பண்ணி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கணும் அதோட ஸ்கிரீன்ஷாட். இதெல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஜோடு ஓகே, பாய் பாய்.